அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இதுவரைக்குமே ஆதாரப்பூர்வமான தகவல், சட்டப்படியான தகவல், இதுக்கு இவர் தான் ஃபவுண்டர், இவர் தான் ஓனர், இப்படி தான் இயங்குது, இவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. அப்பேற்பட்ட இந்த நாணயத்தில் நம்ம முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறத என்னுடைய ஒரு முதல் கேள்வியே. அதிகாரம் உள்ள அரசு நிர்மாணிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட பணத்தாலே நமக்கு வந்து ஒரு செக்யூர் நிலையில் இல்லாத போது ஒரு கம்பெனி முதலீடு பண்ணுறாங்க, என்னுடைய நண்பர் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு போய் முதலீடு பண்ணால் நாளைக்கு அதோடைய அபாயங்களை தாங்கக்கூடிய வலிமை இருக்கா? டிஜிட்டல் எக்கனாமியாக இன்றைக்கி இந்தியா வளரணும்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியே பேசுகிறாருன்னா, இப்போ இந்திய அரசாங்கமே ஒரு கூட்டம் போடுது, அவங்க அது தெரியாமல போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் போடுறாங்க. பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவங்க தான் இந்த பணத்தை பதுக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் உள்ள ஒரு செக்டார் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. ரெகுலேட் பண்ணுங்க சார், பண்ண முடியாது. ரெகுலேட் பண்ணீங்கன்னா அது எல்லாரும் சட்டமாக்கிட்ட போறாங்க. ஓகே, இப்போ எப்படி ரெகுலேட் பண்ணுவீங்க? இப்போ யாரு இயக்குறான்னு தெரியல, எப்படி இயங்குதுன்னு தெரியல, இது இந்த பணம் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறதும் தெரியல. அப்படிங்கும்போது இதை எப்படி நம்ம வந்து ரெகுலேட் பண்ண முடியும்? அவங்க மறைமுகமான ஆதரவு இதற்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ ஏன் தெரிவிக்கிறாங்க? மீண்டும் பணம் படைத்தவர்களுக்கு அந்த கருப்பு பணத்தை பதுக்குவதற்கான ஒரு முகாந்திரத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்துது. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமாக திகழும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை மணிகண்டன் நாணயவியல் ஆய்வாளர் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர், மகிழ்ச்சி. சமீபத்தில் கூட சென்னையில் நடைபெற்ற பிரபல ஒரு ஆய்வக கண்காட்சியில் வந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் தங்கம் தினசு முன்னாடி உங்களுடைய இந்த நாணயவியல் ஆய்வுகளாக வந்து காட்சிப்படுத்தியிருந்தீங்க. அதுக்கு முதல் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த அடிப்படையில் நம்ம சமீபத்தில் இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் வந்து மேற்கொண்டிருந்த ஒரு கூட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிரிப்டோ கரன்சிஸை வந்து நம்ம எப்படி வந்து லீகலைஸ் பண்ணலாம், குறிப்பாக கிரிப்டோ கரன்சியில் ஒன்றான பிட்காயின் போன்ற விஷயங்கள்லாம் பற்றி அலசி ஆய்வதற்காக ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. அதை பற்றின ஒரு பேசுபொருள் உருவாகிக்கிட்டே இருக்குது. நம்ம அதுக்குள்ளலாம் டீப்பாக அனலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து தொடர்ந்து நாணயங்களை பற்றி பேசக்கூடிய நபர், பொருளாதாரம் சார்ந்து உங்களுடைய ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்ருக்கீங்க. அந்த அடிப்படையில் கிரிப்டோ கரன்சினா என்ன, மெய்நிகர் நாணயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல வெகுஜன மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே அடுத்தடுத்து பயணிக்கலாம். வாட் இஸ் வாட், நம்ம அது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்கடுத்து நம்ம தொடர்ந்து ட்ராவல் பண்ண முடியும். பொதுவாக நாணயம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்சேஞ்ச், என்னட்ட ஒரு டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவிங், உங்கள்கிட்ட உள்ளதும் என்னட்ட உள்ளது ஒரு பண்டமாற்று பண்ணுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆரம்ப காலங்களில் அது வந்து நாணயங்கள் இல்லாததுனால ஒரு பொருட்கள், நீ அரிசி கொடு நான் கோதுமை தர்றேன், நீ ஆடு கொடு நான் பண்டமாற்று முறை, கரெக்ட், அதுதான் இருந்துச்சு ஆரம்பத்தில். அப்புறம் நீ கொடுக்கறது பெருசாக இருக்குது, நான் கொடுக்கறது சிறுசாக இருக்குது, அளவீடுகள் அந்த மெஷர்மெண்ட் டினாமினேஷனில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களும் ஒரு வாக்குவாதம் சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் ஒரு அளவீடுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, லெதரில் மண்ணாலான இந்த மாதிரியான விஷயங்கள், உலோக துண்டுகள், காப்பரில், ஈயத்தில், இதை வச்சு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அதுலேயும் ஒரு அளவீடு முறைகளை வந்து பயன்படுத்தினாங்க. அதுதான் வந்து அந்த நாணயங்களில் அச்சு முறைன்னு சொல்லுவோம். ஓகே, பஞ்ச்மார்க் காயின், முத்திரை நாணயங்கள். ஒரு நான் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அது தென் தமிழகமாக இருக்கலாம் இல்லை வேர்ல்டுவைடாக இருக்கலாம், பட் பொதுவாக நாணயங்களோட மெத்தேடு. காலப்போக்கில் அதுலேயும் பார்த்திங்கன்னா சிரமங்கள். இப்போது ஒருத்தர் வந்து 100 காசு கொடுத்துருவாரு, அதை கேரி பண்ணுறதுக்கு சிரமங்கள் இருக்கும்ல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, சரி சிம்பிளாக ஒரு தாள் மாதிரி காகிதமாக இருந்தால் பரவாயில்லையே, அப்போ தான் இந்த கரன்சி உருவாச்சு. அது அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போனால் அதை நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஹை வேல்யூ அமௌண்ட் வந்து 2000, ஆமாம், 2000 ரூபாய் இருக்குது. ஆ, கரெக்ட். இந்த அமௌண்ட்டு நம்ம வந்து ஒன்று என்ன பண்ணுவோம், தொழில் செய்து பணம் செய்வோம்.
அல்லது வேலைக்கு போய் மாதம் இன்கம் வாங்கி பணம் செய்வோம். இந்த மாதிரி பணம் ஈட்டக்கூடிய முறைகள் இருக்குது. அப்போ அந்த ஃபிசிக்கல் மணி என்ன பண்ணுறோம், பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம். சரி, கிளியர். எஸ், அப்போது நம்ம ஃபிசிக்கலாக நம்ம சொந்தமாக வச்சுருக்க பணத்தை கொண்டு முதலீடு பண்ணுறோம். அந்த பணத்தை ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அது த்ரூ மொபைல் பேங்க் ஆர் இன்டர்நெட் பேங்க் ஆர் அதர்வைஸ் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி நிறைய முறைகள் வந்துருச்சு. நிறைய முறைகள் வந்துருச்சு. ஆனால் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், நம்மளுடைய ஃபிசிக்கல் மணி ஹார்ட் கேஷ் சம்பாதிச்ச பணத்தை போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி வழிவகைகளை பயன்படுத்திக்கிறோம். பட் இதெல்லாம் அண்டர் பை ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இயங்குது. எஸ், ஓகே. இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின் தான் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது கிரிப்டோவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி காயின் தான் பிட்காயின். கரெக்ட், ஒன் ஆஃப் தி காயின். அதில் நீங்கள் சொன்னது போல் எத்திரியம், ஷிபாயின், அதே போல் வந்து இது பினான்ஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான காயின்ஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாம் சேர்ந்தது தான் கிரிப்டோ கரன்சி. அப்போ அதில் ஒன்று தான் பிட்காயின். ஓகே, இப்போ பிட்காயின் தான் பேசு பொருளாக இருக்கிறனால இப்போ நம்ம அதை பற்றி பேசுகிறோம். பட் பிட்காயினுக்கு பேசுகிறது தான் மற்ற காயினுக்கும். ஓகே, இப்போது பிட்காயின் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புரிதல் வேணும். நார்மலாக உங்கள்கிட்டையும் என்னட்டையும் இப்போ நம்ம வியூவர்ஸ்டையும் இருக்கக்கூடிய காயின் வந்து ரெகுலர் காயின். நம்மளுடைய மத்திய அரசு, நம்மளுடைய ஒன்றிய அரசு வெளியிட்ட, ஆர்பிஐ மூலமாக வெளியிட்ட காயின், அங்கீகரிக்கப்பட்ட நாணயம். இது வந்து ரெகுலர் காயின், மக்களுடைய சர்க்குலேஷன்ல இருக்குது. ஓகே, அப்போ இந்த ரெகுலர் காயின்னா என்ன, டெஃபினிட்டிவ் காயின்னா என்ன, கமமரேட்டிவ் காயின்ஸ்னா என்ன, பிரிட்டிஷ் காயின்ஸ்னா என்ன, ரிபப்ளிக் காயின்னா என்ன, மிடிவல்ஸ் காயின்ஸ்னா என்ன, ஏன்சியன் காயின்ஸ்னா என்ன, சங்கமேஜ் காயின்ஸ்னா என்ன அப்படிங்கிறது இன்னும் நம்மை போன்ற நிறைய பேருக்கு தெரியலை. ஐ மீன் அவங்களுக்கு புரிதல் வந்து கம்மியாக தான் இருக்குது. அது அதை வந்து நம்ம வந்து ஒத்துக்கிட்டு ஆகணும். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான காயின்லாம் இருக்குது, இதில் பணம் பண்ணலாங்கிறது வந்து ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் இது திட்டமிட்ட ஒரு மோசடியான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். முதல் பாயிண்ட். ஓகே, அதுக்கடுத்து இன்னும் டீப்பாக, வாட் இஸ் வாட் பிட்காயின், வாட் இஸ் வாட் கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ கரன்சினா என்ன என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடியே நம்ம விவாதித்தது போல் நம்மளுடைய ஃபிசிக்கல் மணியை நம்ம கொண்டு டெபாசிட் பண்ணிட்டு நம்ம சர்க்குலேட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு பேர் வந்து நம்மளுடைய பணம். இது எல்லாமே த்ரூ ஆன்லைனில் பண்ணுறோம். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி காயின் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்டோ அல்லது மற்ற அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேங்க் செக்டாரோ, நிதி அமைப்புகளோ இதில் வந்து இன்வால்வ் ஆகாமல் தனி மனிதர், இப்போ நம்ம கேமராமேன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பேரில் எக்ஸ் காயின் அப்படின்னு உருவாக்குறார். எதை வச்சு உருவாக்குறார் அப்படின்னா, ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உருவாக்குறார். அதாவது இணையத்தின் மூலமாகவே அந்த நாணயத்தை அவராகவே உருவாக்கி அந்த இணையத்தின் வழியாகவே அந்த காயினை விற்பனை பண்ணுறாரு நெட்வொர்க் மூலமாக. ஓகே, இவர் இப்போ வந்து இதை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கலை, எந்த நாடுகள்கிட்டையும் பர்மிஷன் வாங்கலை, நீங்கள் சொன்னது போல் எந்த நிதி அமைப்புகள்கிட்டையும் இவர் வந்து சட்டப்பூர்வமாக ஆதாரங்கள் வாங்கலை, எப்படி இயங்குது அப்படிங்கிறதும் தெரிவிக்கலை. பிளாங்காக என்ன பண்ணுறாரு, இவராகவே தனி மனிதனாகவே தனி அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தானாக ஒரு காயினை இணையத்திலே உருவாக்குறாங்க. எதை வச்சு உருவாக்குறாங்கன்னா, டெக்னாலஜி. அதில் மைனிங் கான்செப்ட் இருக்குது, பிளாக் செயின் கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் மிக உயரிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கான்செப்ட்கள். ஓகே, ஓகே, அது எப்படி இயங்குதுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பட் இதை பயன்படுத்தி தான் பண்ணுறாங்க. அந்த மேலோட்டமாக நம்ம சொல்லிக்கலாம். ஆமாம், இதை பயன்படுத்தி தான் காயின் கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணி இணையத்தின் மூலமாகவே விற்பனை பண்ணுறாங்க. ஓகே, இதில் கூடுதல் தகவலாக நம்ம பார்க்க வேண்டியது, இது நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், இதை யார் உருவாக்குனா அப்படின்னா இது வரைக்கும் யாருமே ஆன்சர் வரல. யாரோ ஒருத்தர் அவர் பேரை சொல்ல கூட விரும்பலை, அது பொய் தகவலாக கூட இருக்கலாம், அதையும் நம்ம சொல்லணும். ஒரு டாக்குமெண்ட் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணார், நீங்கள் கூட ஒரு டாக்குமெண்ட் வந்து வெளியில் போய் ரிலீஸ் பண்ணலாம். இது வரைக்குமே ஆதாரபூர்வமான தகவல், சட்டப்படியான தகவல், இதுக்கு இவர் தான் ஃபவுண்டர், இவர் தான் ஓனர், இப்படி தான் இயங்குது, இவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. அப்பேற்பட்ட இந்த நாணயத்தில் நம்ம முதலீடு பண்ணணுமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முதல் கேள்வியே. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது எங்கிற எந்த அமைப்புன்னு தெரியல, ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு கான்செப்டே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ இந்த விஷயத்தில் உலக நாடுகள் முழுக்க பார்த்தீங்கன்னா முன்னணி நிறுவனங்கள் வரைக்குமே
முன்னணி நிறுவனங்களுடைய ஓனர்ஸ், டெஸ்லாவோட ஓனராக இருக்கட்டும், இப்படி பல பேரோட ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை பற்றி பேசுறது, ஷிபாயினை பற்றி பேசுறது, பினான்ஸை பற்றி பேசுறது, நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன், என் நண்பர்களை கூட முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களா கூட மைனிங்னா என்ன அப்படிங்கிறத கேட்டு அதை பற்றி தெளிவு பெற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது உலகமே டிஜிட்டல் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அந்த டிஜிட்டல் நோக்கி நகர்வது வந்து ஒரு தப்பு, அதில் வந்து சரியான விஷயங்கள் இல்லை அப்படின்னு பின்னோக்கி இழுக்கலையா? அதை அப்படி பார்க்க முடியாதான் நான் கேட்குறேன். நம்மளுடைய அறிவுக்கும் நம்மளுடைய புரிதலுக்கும் தகுந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக அதுபடி நம்ம செயல்படணும். இப்போது எல்ஐசி இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். ஆமாம், அது நம்மளுடைய கவர்மெண்ட் செக்டார் இயங்குது. ப்ரைவேட் முதலீடுகள் இருந்தாலும் அது அண்டர் பை கவர்மெண்ட்டும் நடக்குது. அதே போல் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியும் அண்டர் பை ஐஆர்டி அப்படிங்கிற ஒரு ஒரு அத்தாரிட்டி, ஒரு ஒரு ரெகுலேஷன் படி தான் அது போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அப்போ அதில் முதலீடு கொண்டு போடுறாங்க. பட் அதுலேயுமே சில பாதகங்கள் ப்ரைவேட்டில் வந்து இருக்குது, அதே மாதிரி அவங்க வந்து இதில் கொடுத்துட்றாங்க, கீழே வந்து எச்சரிக்கைன்னு போட்டு தான் கொடுக்குறாங்க. அதே போல் இந்த பங்குச்சந்தை, இந்த பிஎஸ்சி, இந்த என்எஸ்சி, இந்த மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது கூட பார்த்தீங்க அப்படின்னா செபிங்கிற ஒரு செக்யூரிட்டிஸ் கீழே தான் இயங்குது. அது ஒரு அமைப்பு. அதுலேயும் அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் உள்ள மெம்பர் வந்து ஆர்பிஐயில் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் அந்த நிதி அமைப்புலேருந்து, மத்திய அமைப்புன்னு நிதி அமைப்புலேருந்து உள்ளே இருக்காங்க. அவங்க ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக வந்து மானிட்டரிங் பண்ணுறாங்க, அந்த பங்குச்சந்தைகளோட முதலீடுகளை மானிட்டரிங் பண்ணுறாங்க. அப்படி இருந்துமே அதில் வந்து தவறுகள், ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. அதே போல் இப்போது நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய பணத்தாள்களாக இருக்கட்டும், காயின்ஸாக இருக்கட்டும், அது வந்து மின்ட் பாம்பேயில், கல்கத்தாவில், நொய்டாவில் மின்ட் பண்ணுறாங்க. அந்த மின்ட் வந்து அண்டர் பை ஆர்பிஐ, அந்த ஆர்பிஐ அண்டர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். சரி, அப்போ இயங்குது. அதுவே நீங்கள் பாக்கெட்டில் வந்து 10,000 ரூபா 20,000 ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்குனீங்க, காலையில் வந்து டிமான்சேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, இவ்வளவு செக்யூரிட்டியாக நம்ம இவ்வளோ பெரிய இந்தியாவிலேயே, ஐ மீன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அந்த ஜனநாயக நாட்டில் அடிக்கப்பட்ட பணம், நீங்கள் சட்டப்படி சம்பாதிக்கப்பட்ட பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது, காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது நியூஸ் வருது நீங்கள் போய் பேங்க்கில் மாற்றணும் செல்லாது, அப்போ அதுக்கே வந்து உறிஞ்சுதான் இருக்கா மத்திய அரசு, இது வந்து செல்லும், நீங்கள் வந்து லைஃப் லாங் நீங்கள் வந்து 100 வருஷம் 200 வருஷம் வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை, இப்போ லாஸ்ட் சில வருடங்களுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க, எவ்வளவு ஏழை எளியர்கள் பாதிக்கப்பட்டாங்க, பட்டாங்களா இல்லையா? அப்போது ஒரு அங்கீகாரம் உள்ள அரசு நிர்மாணிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட பணத்தாலே நமக்கு வந்து ஒரு பாதகமான நிலையில், அதாவது ஒரு ஒரு செக்யூர் நிலையில் இல்லாத போது எந்த அமைப்புகளுமே, எந்த அரசுமே சட்டமோ ஆதரிக்காத, அதுக்கு வந்து ஒரு அமைப்பு இது வந்து நம்பி செய்யலான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்காத நிலையில் ஒரு கம்பெனி முதலீடு பண்ணுறாங்க, என்னுடைய நண்பர் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு போய் முதலீடு பண்ணால் நாளைக்கு அதோடைய அபாயங்களை தாங்கக்கூடிய வலிமை இருக்கா? அதான் கேள்வி. சார், இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி நீங்கள் சொன்னீங்க, பங்குச்சந்தை முதலீட்டிலையும் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது, உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் பணம் போடுறாங்க, அதில் வந்து இறக்கமாகும் போது அவங்களால வந்து அந்த பணத்தை போட்ட முதல் எடுக்க முடியல, நஷ்டமாகறாங்க. அதுலேயே கூட ரொம்ப நேரத்தை செலவழித்து வாழ்க்கையை வீணாக்கணும்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். பங்குச்சந்தைக்கு இருக்கக்கூடிய அதே ரிஸ்க் தான், சேம் ரிஸ்க் தான் இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது ரெண்டுக்கு பெரிய வேறுபாடு இல்லையே. அப்போ நீங்கள் அதை ஆதரிக்கிற, நீங்கள் இதையும் ஆதரிச்சு தானே ஆகணும். வளர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம், டிஜிட்டல் எக்கனாமியாக இன்னைக்கு இந்தியா வளரணும்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியே பேசுகிறாருன்னா, இப்போ இந்திய அரசாங்கமே ஒரு கூட்டம் போடுது, அவங்க அது தெரியாமலா போடுறாங்க? அதாவது அவங்க தெரியாமலா போடுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் போடுறாங்க, தெரிஞ்சு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவங்கன்னா இந்த பணத்தை பதுக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயம் உள்ள ஒரு செக்டார் தான் இந்த கிரிப்டோ கரன்சி. நல்லா புரிஞ்சுக்க, பயங்கரவாதத்தை, தீவிரவாதத்தை, மிகப்பெரிய சர்வதேச லெவல் என்னென்ன கிரைம் யூஸ் பண்ணக்கூடிய பணங்களை முதலீடு பண்ணக்கூடிய, பதுக்கக்கூடிய அபாயகரமான ஒரு காயின், ஒரு அமைப்பு அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி. சரி, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களை மானிட்டரிங் பண்ண முடியும். நீங்கள் ஒரு வீடு லேண்ட் வாங்கினீங்கன்னா அண்டர் பை ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுத்துறை மூலமாக உங்களை வாட்ச் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் செயின் போட்டிருக்கீங்க, இவ்வளோ செயின் வச்சுருக்கீங்கன்னா உங்களை வந்து கண்காணிக்க முடியும், பண்ண முடியும். இதுபோல் நீங்கள் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வர்றீங்கன்னா எல்லாமே டேக்ஸ் வந்து உங்களுக்கு கட்டுவீங்க. அப்போ ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பிட்காயினாக இருக்கட்டும், அல்லது கிரிப்டோ கரன்சியில் வேறு எந்த ஃபார்ம் ஆகினா இருக்கட்டும், நீங்கள் பண்ணும்போது நீங்கள் அதில் எவ்வளவு முதலீடு பண்ணியிருக்கீங்க,
எங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் அந்த பணத்தை இங்கே முதலீடு பண்ணிட்டு இன்னொரு நாடுகளில் போய் அதை எடுத்து அங்கே லேண்டு வாங்குறீங்களா அப்படிங்கிறதுலாம் கண்காணிக்க முடியாது. இல்லை ரெகுலேட் பண்ணுங்க சார், பண்ண முடியாது. ரெகுலேட் பண்ணீங்கன்னா அது எல்லாரும் சட்டம் வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, இப்போ எப்படி ரெகுலேட் பண்ணுவீங்க? இப்போ யார் இயக்குறான்னு தெரியலை, எப்படி இயங்குதுன்னு தெரியலை, இது இந்த பணம் வந்து எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறதும் தெரியலை. அப்படிங்கும் போது இதை எப்படி நம்ம வந்து ரெகுலேட் பண்ண முடியும், முறைப்படுத்த முடியும்? இப்போது நீங்கள் சொன்னது போல் இப்போ எல்ஐசியில் ஒரு தவறு நடக்குது, ஒரு கார்பரேட் செக்டாரில் தவறு நடக்குது, ஒரு எம்என்சி கம்பெனியில் செக்டர் தவறு நடக்குதுன்னா அது யார் பண்ணுறா, எந்த சேர்மன் லெவலில் நடக்குதா, சிஇஓ தலைமையில் நடக்குதா, அது எந்த அமைப்பின் கீழே வருது, நம்ம ஈஸியாக வந்து அதை கண்காணிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், சீர்படுத்த முடியும். கேள்வி கேட்க ஒரு ஆள் இருப்பாங்க, இருக்கிறாங்க. நம்ம முன்னதே சொன்னது போல் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தால் ஐஆர்டிஏ இருக்குது, இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தால் நம்ம செபி இருக்குது, இந்த மாதிரி பணத்தாள்கள் மோசடி பேங்கிங் செக்டாரில், பேங்கிங் செக்டாரில் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் பணம் போட்டேங்க, எனக்கு பணம் கொடுக்கல, எனக்கு கடன் தரலன்னா நம்ம ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது மாதிரியான அமைப்புகள் இருக்கு, இதை போய் நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? ஃபஸ்ட்டு கிரைம் பிரான்ச் போனாலும் இதை நீங்கள் எங்கே கொண்டு கொடுத்தீங்க, நீங்கள் இன்னார்கிட்ட கொடுத்து, எந்த ஒரு முகாந்தரமும் இல்லையே. ஓகே, அதனால தான் இது வந்து அபாயகரத்தின் உச்சக்கட்டம், மோசடியினுடைய முக்கியமான புள்ளி, ஆதி புள்ளி இந்த கிரிப்டோ கரன்சி. அந்த அபாயகட்டம் உணராமல் தான் ஒன்றிய அரசாங்கம் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்களா? அந்த அபாய கட்டத்தை உணர்ந்து கொள்ளாமல் தான் சரி ஓகே இதில் வந்து நம்ம இதை பற்றி லீகலைஸ் பண்ணதை பற்றி பேசணும்னு கூட்டம் போட்டிருப்பாங்களா? ஓ, அதாவது அவங்க எப்படி கூட்டம் போட்டிருப்பாங்கன்னு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், ஏற்கனவே கருப்பு பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லி தான் டிமான்சேஷன் பண்ணாங்க, அது 100% ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, பாதிக்கப்பட்டது நடுத்தர சாமானிய மக்கள் வீதிக்கு வந்து நின்னாங்க, ஆனால் இந்நேரம் வரைக்கும் அதுக்கான சொல்யூஷன் இல்லை. அப்போது திரும்பி இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சி மாதிரியான செயல்களுக்கு மத்திய அரசு மறைமுகமாக சூசகமாக இதுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இந்த மீட்டிங்கை நான் பார்க்குறேன். அந்த மீட்டிங்கில் வந்து இதை வந்து நிறைய பேர் எதிர்த்தாலும் இதுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தியா போன்ற நாடுகளில் இது தேவையில்லை, வேறு எந்த நாடு, இப்போ சைனா எப்படி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க, அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெளிநா அந்த சைனா விட்டு வெளிநாடுகளில் போயிட்டு அங்கே போயிட்டு பெரிய பெரிய கார் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து சைனாவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனால தான் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இதை வந்து வேண்டவே வேண்டாம், இது சைனாவுக்கு இது தேவையற்ற ஒன்றுன்னு சொல்லி அவங்க வந்து தடை பண்ணியிருக்காங்க, சைனா பேன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க பேன் பண்ணிட்டாங்க, நம்ம பேன் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நம்ம ஏற்கனவே கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தணும், பொருளாதாரத்தில் நம்ம வந்து மேம்படணுங்கிறத சில பாலிசிஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம், அது எல்லாமே ஃபெயிலியர். திரும்பி இதுக்குன்னு வந்து மறைமுகமான ஆதரவு கொடுத்து இதை நம்ம சீர்படுத்தலாமா? சீர்படுத்தவே முடியாத ஒரு செயலை சீர்படுத்துகிறோன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு பேசுறது வந்து இந்த நான் சொன்னது போல் மீண்டும் அந்த கருப்பு பணத்தை ஆதரிக்கக்கூடிய பணம் படைத்தவர்களுக்கு, முதலாளிகளுக்கு, பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு, பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு இந்த ஒன்றிய அரசு துணை போகிறதா, மறைமுகமாக ஆதரிக்கிறதா என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு, பகிரங்கமான என்னுடைய நிலைப்பாடு இதுதான். ஏன்னா ஏற்கனவே ஃபெயிலியர், இப்போ சிம்பிள், ஏற்கனவே ஃபெயிலியர். அப்போ நீங்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான மீட்டிங் போட்டிங்க அப்படின்னா இந்த பணங்கள் எல்லாம் கொண்டு போய் திரும்பி இதில் பதுக்கும் போது எப்படி நீங்கள் வந்து மானிட்டரிங் பண்ணுவீங்க சார்? இப்போ இருக்கக்கூடிய பாஜக அரசு, ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா தீவிரவாதத்தை ஒழிக்கணும், பயங்கரவாதத்தை ஒழிக்கணும், அதில் தான் அவங்க மும்முரமாக செயல்படுறாங்க, அதுதான் தேசபக்தியை வளர்க்கணும் அப்படிங்கிறத செயல்பட்டு இருக்கவங்க எப்படி இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. எளிமையாக கிராமத்து மொழியில் சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில், அந்த மாதிரி கான்செப்டை இந்த ஒன்றிய அரசு கையில் எடுத்திருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை, போதைப் பொருளை கண்ட்ரோல் பண்ணுறதில் ஒன்றிய அரசு செயல்படுறாங்க, செயல்படக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறாங்க, அது தனித்தனி அமைப்புகள் இருக்குது. அப்போது கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஆர்வம் உள்ளவங்க இதுக்கு எல்லாமே ஒரு வடிகாலாக இருக்கக்கூடிய, இதுக்கு எல்லாமே ஒரு ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான ஒரு தவறான கொள்கைக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கணும்? இப்போது ஆதரவு தெரிவிக்கலை, நாங்கள் வந்து ஒழுங்குபடுத்தணுமா, சரி செய்யணுமா, தடை பண்ணணுமான்னு எதுக்கு இந்த மீட்டிங்கை ஃபஸ்ட்டு போடணும்? இந்த மீட்டிங்கில் இது வந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது தேவையில்லை, வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு இது வேண்டவே வேண்டாம், இது பாதகங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தடை பண்ணுறதுக்கான வழிவகைகளை பார்க்கலாம். ஏற்கனவே இவ்வளோ பேர் போட்டிருக்காங்க, அவங்களாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களெல்லாம் வந்து வெளியில் கொண்டுட்டு வரலாம். இது வந்து இது விட்டால் இன்னும் பிட்காயின் மாதிரி இன்னும் நிறைய காயின் வந்து இந்தியாவில் கொண்டு வந்துருவாங்க, பொருளாதாரம் இன்னமும் பின்னடைவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து டீப் அனலைஸ் பண்ணி மீட்டிங் பண்ணி அதை நோக்கி அவங்களோட மீட்டிங் நகர்த்தாமல் இதை ஒழுங்குபடுத்தலாமா, தடை செய்யலாமா, சீர்படுத்தலாமான்னு சொல்லி பல்வேறு கருத்து சுதந்திரம் தானே அது.
கருத்து சுதந்திரம் இருக்கு. நீங்க சொன்னது போல டிஃபரெண்ட் பீப்புள் ஃபார் டிஃபரெண்ட் திங்கிங், டிஃபரெண்ட் கேரக்டர், டிஃபரெண்ட் பிஹேவியர், ஓகே உண்மை. ஆனா இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு தெரியுது. முதல் இரண்டு பக்கமே இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி இருக்குது. இது வேண்டுமா வேண்டாமான்னு அவங்க மீட்டிங்ல என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அது வெளியில வந்து முழு செய்தி வெளியில அவங்க வெளியிடல, மத்திய அரசு வெளியிடல. எல்லா செய்திலையுமே என்ன வந்திருக்கு, அது வந்து தினமலர், தினமணி, எல்லாத்துலயும் என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா இது வந்து மத்திய அரசு வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்குது. மத்திய அரசு வட்டாரங்கள் எப்படி சொல்றாங்க, மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு எனக்கு புரியல. வட்டாரங்கள்னா நான் வந்து என்னோட கிராமம் வந்து துவரங்குறிச்சி மணப்பாறை வட்டம், அப்படிதான் வட்டம் தெரிவிச்சு. ஆனா இதுல வந்து மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு அது புரிஞ்சுக்க முடியலை. என்ன வட்டாரங்கள் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு புரியலை. அப்போது இதை பார்க்கும்போது அவங்க மறைமுகமான ஆதரவு இதற்கு தெரிவிக்கிறாங்க. அப்போது ஏன் தெரிவிக்கிறாங்க, மீண்டும் பணம் படைத்தவர்களுக்கு அவங்களுடைய பிளாக் மணி, அந்த கருப்பு பணத்தை பதுக்குவதற்கான ஒரு முகாந்திரத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்துது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், குற்றச்சாட்டு. இப்போ ஒரு தனி நபர் சார், பார்த்துக்கிறோம், நேர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு தனி நபர் இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வந்தால் இவ்வளவு ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நான் பார்க்குற சில நபர்கள் பார்க்குறேன், நண்பர்களே பார்க்குறேன், நான் தம்பி நான் வந்து இரவு வந்து 500 போட்டேன்ப்பா, மறுநாள் காலம் 1000 எடுத்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு. அது ஒரு லாபமாக பார்க்குறாரு. அப்போ 500, 1000, 500, 1000 அவர் போட்டுகிட்டே லாபம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னா அவருக்கு வர லாபம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் பார்க்க முடியுது, அப்படி தானே எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு பிடிக்கல. ஆமாம், எனக்கு பிடிக்கல. இல்லை, பொதுவாக பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், இது எதிர்க்கிறவங்களும் பொதுவாக சொல்கிறேன். ஓகே, இது வந்து தனிநபருடைய வருமானம் பண்ணுறது எனக்கோ மற்றவங்களுக்கோ பிடிக்கதா பிடிக்கலையாங்கிறது கேள்வி அல்ல, அது அதை நோக்கி விவாதம் இல்லை. இது என்ன அப்படின்னா, ஒரு லாட்டரி ஷீட் இருக்குது, ஆன்லைன் ரம்மி இருக்குது, ஆன்லைன் கேம் இருக்குது, குதிரை பந்தயம் இருக்குது, இந்த மாதிரியான கேம்பிளிங், சூதாட்டத்தை மையமாக வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா தே ஹாவ் தேர் ஓன் ரைட்ஸ். இப்போ ஒருத்தர் போகிறாரு, அங்கே நான் குதிரையில் போகிறேங்கிறாரு, ஜெயிச்சா இவ்வளோ சம்திங் அமௌண்ட்டு, தோத்தா சரி ஓகே, அது இன்னும் டெப்த்தாக உள்ளே போக வேண்டாம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் கேட்டதுக்கான பதில், ஓகே அவருக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு குதிரை மேலே போகணும், அந்த குதிரையை மையமாக வச்சு நான் பணம் பண்ணணும், வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கணும், தோல்வி வரும்னு அவருக்கு தெரியும், வெற்றி வரும்னு தெரியும், நல்லா புரிஞ்சுக்கங்க, தோல்வி தெரியும், வெற்றி வரும்னு தெரியும், வெற்றி தோல்விகள் எந்த விதத்தில் வரும்னு தெரியும், இந்த குதிரை வந்து யார் பேரில் இருக்குது, இதோடய ஃபவுண்டர் யார், இந்த ஒட்டுமொத்த இந்த அமைப்பையே இயக்குவது யார், எல்லாமே அவருக்கு தெரியும். ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு தெரியுது நமக்கு, அந்த கட்டமைப்பு தெரிஞ்சதுனால அவர் போய் முதலீடு பண்ணுறாரு. அது லாட்டரி சீட்டாக இருக்கலாம், இல்லாத நீங்கள் சொன்னது போல் எந்த ஒரு சூதாட்டமாக இருக்கலாம், தெரிஞ்சு போகிறாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது யாருன்னு நான் முன்னதையே சொன்னது போல் இது யார் என்று இதுவரைக்குமே தெரியாது, உண்மையாகவே தெரியாது. இது வந்து ஒரு மர்மமான முறையில் மேஜிக்கை விட இட் இஸ் கால்ட் மேஜிக் ஆஃப் மேஜிக். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மேஜிக் ஆஃப் மேஜிக். இது யாருன்னே தெரியாது. தெரியாத ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் முதல் தரமாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவர் பணம் பண்ணிட்டாரு, நான் பணம் பண்ண போகிறேன்னு சொல்லி 1000, 1000 இது மாதிரியான அமௌண்ட்டை போட்டு திடீர்னு அது பபுள், இது மாதிரி எவ்வளோ பபுள், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுள் போங்க, பழைய ஹிஸ்ட்ரி எடுங்க, பழைய எக்கனாமிக் இதெல்லாம் ஸ்டோரிஸ்லாம் படித்து பாருங்கள், எடுத்து பாருங்கள். இதை விட எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகி மிகப்பெரிய லெவலில் பொதுமக்கள் பாதித்து சாமானிய மக்கள் கையில் உள்ள பணத்தை இழந்து நடுத்தருக்கு வந்திருக்காங்க. அதனுடைய ஒன் ஆஃப் தி ஃபார்ம் அந்த வரிசையில் தான் இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி நிற்கிது.
சார், ஒரு காலத்தில் பிட்காயினோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு பல லட்சங்களில் இருக்குது. இப்போ இன்றைக்கி அதை மேபி அந்த காலத்தில் வாங்கினாங்கோ, இன்றைக்கி வந்து ஒரு கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க தானே சார். அப்போ நீங்கள் ஒரு 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 விஷயத்தை நம்பி அதுக்குள்ளே தன் உழைத்த சம்பாத்தியத்தை போட்டு முன்னேறணும்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் முடக்கிற மாதிரி இல்லையாம நீங்கள் சார்? நூற்றுக்கு நூறு கிடையாது. காரணம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் திருடுறாரு, திருடி பணம் சம்பாதிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் பணம் படைத்தவன்ட்ட தான் நான் போய் திருடுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் திருடுறாரு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பணம் படைத்தவன்ட்ட தான் போய் திருடுறாரு. லட்சாதிபதி ஆகிட்டார், கோடீஸ்வரன் ஆகிட்டார். அதுக்காக அவரை நான் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு, நானும் இன்னையிலேருந்து நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெசல்யூஷன், ஒரு டிட்டர்மினேஷன் எடுத்துட்டு நானும் திருட போகிறது சரியா இல்லை? அது தவறு. அது எப்படி தவறோ அதுபோல தான் ஒருத்தர் சம்பாரிச்சிட்டாரு, பேஸ்ட் ஆன் டிபெண்ட் அப்பான் இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி பண்ணிட்டாரு, நானும் அந்த வழியை பயன்படுத்தி போகிறேன், நானும் பணம் பண்ணுறேன். நீங்கள் சொன்னது போல் அன்றைக்கி அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி அதோட வேல்யூ நல்ல ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதோட சேட்டோட வேல்யூ நல்லா ஏறி இருக்கு. அதுக்காக எல்லாருமே இப்போ 100 பேர் சம்பாரிச்சிட்டாங்க இருக்கா, 1000 பேர் 1,000,000 பேர் போகும்போது அது எந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வேணாலும் அந்த பாயிண்ட் உடையலாம், உடைஞ்சு அப்படியே உங்களுடைய பணம் வந்து திருடு போகலாம். ஐ மீன் திருடு போகலாம் மீன்ஸ் அது பணம் காணாமல் போயிடும். ஆமாம், இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும், அப்படி நடக்கலாம், நடக்கலாங்கிறது நடக்கும். இன்னொரு விஷயம், இதில் ஒரு தகவல் இருக்கு. அது எப்படின்னா, நீங்கள் பிட்காயின் வாங்கியிருக்கீங்க, நான் பிட்காயின் வாங்கியிருக்கேன், நம்ம கேமராமேன் வாங்கியிருக்காரு, எல்லாமே வாங்கியிருக்காங்க, அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு பயன்படுத்துகிறீங்க, பட் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு இருக்கு இன்றைக்கி, எஸ் லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கு சொல்கிறீங்க. ஆமாம், உள்ளே போகணும், உள்ள உள்ளே போய் நீங்கள் வாங்குறீங்க. அதாவது மறப்பது என்பது மனிதர்களுடைய இயல்பு. இப்போ நம்மளே எவ்வளவோ அப்ளிகேஷன் நிறைய வச்சுருக்கோம், மொபைல் திறந்தாலே அப்ளிகேஷன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. சில இது நம்ம மறந்துடுறோம், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஓடிபி ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபி வர வச்சு அதுலேருந்து நம்ம திரும்பி ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ணுவோம், கரெக்ட் பண்ணுறோமா? இந்த மாதிரி வாய்ப்பு இந்த மாதிரியான கிரிப்டோ கரன்சியில் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 20 லட்சம் போட்டிருந்தாலும் சரி, 1 கோடி போட்டிருந்தாலும் சரி, அது மாயம். திரும்பி நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ண முடியாது, ஒரே தடவை தான், உங்கள் பணம் போச்சு. சரி, இது ஒன்று. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய இது சப்ஜெக்ட். இது அடுத்து இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து பணம் போட்டிருக்கீங்க, சம் ஒரு அமௌண்ட்டு வந்து பிட்காயின் வாங்கியிருக்கீங்க, இத்தனை காயின் ஏதோ வாங்கியிருக்கீங்க, அதை உங்களை மாதிரி இன்னொருத்தர் பிட்காயின் உள்ளே வந்து லாகின் பண்ணி பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் வந்து உங்கள் அவருக்கு சில விஷயங்கள் தெரியுது, ஹேக் பண்ணி உங்களுடைய காயினுடைய வேல்யூ அவர் திருட முடியும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் 25 காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த 25 காயினை அவர் லாபகமான முறையில் ஹேக் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த காயினை திருட முடியும். நடந்திருக்கா சார் இந்த மாதிரி? நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, இது நடந்ததுக்கான ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஓகே, அப்போது நான் இது இது எதுக்கு இதை நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கா இது இது வந்து நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஏமாறக்கூடாது. மக்கள் வந்து தனக்கு என்ன தெரியுமோ, தனக்கு எது பிடிக்குமோ, எதில் நம்ம அனுபவம் இருக்கோ, அது சார்ந்து பணம் பண்ணுவதற்கும் வாழ்வாதாரத்தை கட்டமைப்பதற்கும் கவனம் செலுத்தணுமே தவிர, இது மாதிரியான கிரிப்டோ கரன்சியில் ஒன் ஆஃப் தி ஃபார்ம் பிட்காயின் மாதிரி இன்னும் காயின் வந்துக்கிட்டே இருக்குது, இதில் போய் முதலீடு செய்கிறேன்னு செஞ்சு தன்னுடைய பணத்தை இழந்துடக்கூடாது என்பதற்காக தான் என்னுடைய ஆதங்கம், என்னுடைய நோக்கம். எஸ், உங்களுடைய இறுதி கருத்து அப்படிங்கிறது, இதில் வந்து மக்கள் போய் ஏமாந்துடக்கூடாது, ஏன்னா அதில் நிறைய பாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரீங்க. மேபி இந்தியாவில் வந்து இதை ரெகுலேட் பண்ணி இது வந்து சட்ட ரீதியாக அமலாக்கப்படும் பட்சத்தில் எது போன்ற பாதிப்புகள் நேரும் நீங்கள் நினைக்கிறீங்க? பொருளாதார ரீதியான எது போன்ற இறக்கங்களை இந்தியா சந்திக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இதை மத்திய அரசு வந்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், இவங்க வந்து இதை வந்து ஒழுங்குபடுத்த முடியாது. காரணம், இது யாரோ ஒருத்தர் பண்ணுறது. இப்போ இவங்க ஆர்பிஐயை வந்து ஒழுங்குபடுத்தலாம், சுப்ரீம் கோர்ட்டை வந்து சில அமைப்புகளை வந்து இவங்க வந்து கையாளலாம், அதாவது இது இப்படி தான் எங்கணும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பரிந்துரைக்கலாம், எலெக்ஷன் கமிஷனை பரிந்துரைக்கலாம். ஏன்னா இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பாடி, இது நம்மளுடைய மத்திய அரசினுடைய ஒரு அங்கம். அதை வந்து இவங்க வந்து சில சட்டத்திட்டங்களை உட்படுத்தி புதுசாக கூட ஒரு சட்டத்தை இயற்றலாம். ஏன்னா அவங்களுக்கு இவங்க தான் இயக்குறாங்க, இவங்களோட கண்காணிப்பில் அது இருக்குது. இது யார் இந்த பிட்காயின் வந்து, நான் முன்னதே சொன்னது போல் மேஜிக் ஆஃப் மேஜிக். இது இயக்குவது யார், இயங்குவது எப்படி என்ற எந்த தகவலுமே தெரியாத போது இதை எப்படி நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்துவீங்க? ஸோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100 வாய்ப்பு கிடையாது.
சார் மணிகண்டன் சார் நீங்கள் வந்து பேய்க்கு வந்து ஒரு வேஸ்ட் கட்டு கொடுங்க ஒரு சேலை கட்டுங்கன்னா நான் கட்ட ரெடி. ஃபஸ்ட்டு பேய் எங்கே இல்லை சார், நான் டாபிக் சம்மந்தமாக கொடுக்கல, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீ சொல்கிற மணிகண்டன் சார் அந்த பேய்க்கு வந்து வேஸ்ட் கட்டுங்க சேலை கட்டுங்க, ஓகே நான் ரெடி. பட் அந்த பேய் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலே நான் அந்த அடுத்த செயலை செய்ய முடியும். அப்படி ஒரு விஷயமே இல்லையே. இது எல்லாமே வந்து ஸ்க்ரீனுக்கு மேலே ஒரு கிளவுடில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நெட்ஒர்க்கில் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு மாயை மாதிரி இருக்குது. இதை எப்படி அவங்க ஒழுங்குபடுத்த முடியும் இல்லை என்னோட யதார்த்தமான புரியுது புரியுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதை முறைப்படுத்த முடியாது ஒன்று. சரி, இன்னொரு விதமாக ஒரு பேசு பொருள் இருக்குது. நீங்கள் சொன்னது போல் ஒரு வாய்ப்பு என்ன மாதிரின்னா, இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்ல விஷயமாக தெரியுது. உலகளாவிய லெவலில் வந்து வியாபித்து வந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து மத்திய அரசு மட்டுமல்ல வேற வேற நாடுகள்லையும் வந்து இதை வந்து பண்ணலாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், எல் சல்வடார்ன்ற நாடு வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க, லீகலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே இருக்கட்டும், அந்த மாதிரி நினைச்சா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத்திய அரசு இது எப்படி வந்து ஒரு எக்ஸ் ஆர் ஒய் இஜெக்ட் பேர்ல எல்லாம் செயல்படுறாங்க, இவங்களுக்கு பதில மத்திய அரசு நாங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சி ஆன்லைன் மணி நாங்கள் உருவாக்குறோம், இது வந்து அண்டர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி இவங்க வந்து ஒரு புதுசாக வந்து கொண்டுட்டு வரலாம் ஃபியூச்சரில். ஆனால் அப்படி கொண்டுட்டு வர்றதுலேயும் வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பேங்கிங்கெல்லாம் நேஷனலைஸ்டு பேங்கிங் இருக்குது, ப்ரைவேட் பேங்கிங் இருக்குது, அவங்கெல்லாம் செக்டார் இப்போ உங்களோட பணத்தை வாங்குறாங்க, அவங்க இன்னொருத்தண்ட கொடுத்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு அதன் அடிப்படையில் தான் பேங்க் இயங்குது. இதான் சிம்பிள் கான்செப்ட். அப்படி இயங்கினாலும் கூட ஏற்கனவே வந்து ஒரு கட்டமைப்பில் நேஷனலைஸ்டு பேங்காக இருந்தாலும் சரி ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான மத்திய அரசு வந்து ஒரு புது டிஜிட்டல் கரன்சி ஆன்லைன் கரன்சின்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த பேங்க் எல்லாமே வந்து வேலை இல்லாமல் ஆயிடுவாங்க. ரெண்டாவது அந்த பேங்க்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய செயல்களும் வந்து வேலை இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மொத்தத்தில் இந்த நிதித்துறை வங்கித்துறையே வந்து ஒரு தேவையற்ற ஒன்றா இப்போ இது வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும், ஸ்ட்ரக்சரே டோட்டலாக டேமேஜ் ஆயிடும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி இயங்கிக்கிட்டு இருக்கு பேங்கிங் செக்டர், போய்கிட்டு இருக்கு ஒரு கட்டமைப்பில் போய்கிட்டு இருக்கு. டிஜிட்டல் மணின்னு சொல்லி தனியாக இங்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடும், மொத்தத்தில் ஒரு கொலாஜ் ஆயிரும். இது வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாத ஒன்று. நம்மகிட்ட ஏற்கனவே வந்து ஃபிசிக்கல் மணி இருக்குது, நம்ம அதை ஆன்லைனில் நம்ம மணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் வந்து டிஜிட்டல் ஆன்லைனு அதுவே தானே கிரியேட் பண்ணி தானே பண்ணுற மாதிரியான விஷயந்தான் இது. அதனால் வந்து இது வந்து இந்தியா போன்ற நாடுகள் மட்டுமல்ல, இணையை பொறுத்த வரைக்கும் இது வந்து உலகளாவிய அளவில் பொருளாதாரத்தில் வந்து ஒரு மாபெரும் வீழ்ச்சியை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் வழியையும் தான் ஏற்படுத்தும் இந்த கிரிப்டோ கரன்சி என்பது போன்றான விஷயங்கள். நிச்சயமாக சார், இந்த கிரிப்டோ பற்றின உங்களுடைய புரிதலை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீங்க. அதே போல் இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேசியிருக்கிறீங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு பாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை அரசாங்கங்களும் இதை அங்கீகரிக்கக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் ஆழமாக பதிவு கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சென்னை மணிகண்டன் சார். நன்றி நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். நினைந்து உங்கள் ஆதன் தமிழ்.